So hey guys, it's me, the Duo Ritamanan channel. In the video, we will Free Fire Max Vs Bgmi. In the two games, compare. Actually, in the Mari videos, we will do this. But still, in the video, we will do a twist. In the two games, we will install 2GB RAM. We will install low end base. Low graphics, high graphics, and all graphics. We will do this. This is the best work. We will do this. This is the best work. First of all, in the phone today model appdi eduthikittinga Nokia 2.2 appdiingira oru palaya model mobile dhaan guys, but still vandidhu idhu vandu nallave work aayittirukku appdi kuda sollalam. And then in the phone today spec enna appdi solli paathina 32GB internal and then vandittu 2GB RAM appdiingira maari indha phone paathina work aayittirukku. Yethi paathadhaan theriyum indha game la eppdi work aagudhu, phone enna aagapodhu appdi theriyala. So yethi paathidhu enna aagudhu nu solli paakalam. Seri, first vandittu Free Fire Max yethi test pannirala appdi solli paathina Play Store kulla pona, ana namak kitta data romba kammiya irundhuchu. Chey solli friend kitta paathina appdi hotspot on pannum macha appdi paathina sonna. Avanum unakilla da maame All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. சரி பாஸ்வேர்ட சொல்றா அப்படினா நக்கு செத்த பயல முஞ்சி மோரே மறு முஞ்சி மோரே. Guys, finally, பாத்தீங்கன்னா One eternity later. Game era to play Patina, one go podum bodum, Ajin, and the Alku Patina, Rombo slow irce. At the same time, game full of air, mudicum, both phoneum, Patina, light a heat irce. Game era to play pretty heat tag the Brina, game a point high graphics level, Chavanda, Yena, Gumo, Patina, bind the terna. Game could a Pomo de Patina, first standard of Chukutananga, Apolomo Patina, a smooth other and two, Unimate Rila, Yepom, water free fair Maria and say, and over Nala or high device level Chavanda, Perkumo, and the level Grenzu, Unime Patina performance level, Unimate Rila. Chain with the Ipon Alla than Arke, open soldier, Nakwana, Conjo, Lama. ரொம்பவே பாத்தீங்கன்னா ஏதி வச்சிட்டேன் சும்மா மேக்ஸ் கிராபிக்ஸ்ல வச்சிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைல வச்சிட்டேன் சோ பயங்கரமா பாத்தீங்கன்னா வச்ச ஒரு 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா போன் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி பரவாயில்லை அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கேம் ப்ளேவும் பண்ணி பார்த்தேன் அப்பையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே லாக் ஆச்சு சோ ஸ்கிரீனே பாத்தீங்கன்னா சரியா ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப லாக் ஆச்சு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா போனோட சார்ஜும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ட்ரைன் ஆயிட்டே இருந்துச்சு சோ கேம் குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா 5% 10% டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல அப்படி சொல்லிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப மீன்ஸ் ரொம்ப இல்ல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் அல்ட்ரால வச்சிட்டேன் அப்போதான் கைஸ் வந்துட்டு கேம் பார்த்தீங்கன்னா ஓவர் நல்லா ஒர்க் ஆச்சு பிகாஸ் வந்துட்டு அந்த அந்த ஃபோனுக்கு வந்து அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் போல அதனால அல்ட்ரால வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு கேம் நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு அதே டைமில் கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே நல்லா கலர்ஸ்லாம் பஞ்சியாக சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பிஜிஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் கைஸ் நான் விளாடவே செஞ்சேன் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அல்ட்ரால வச்சு விளாடும் போது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வச்சு விளாடும் போது ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால் லேக் தெரியுதா செஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் ஒரு 2GB ரேம் ஃபோனில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து 2GB ரேம் ஃபோன் நல்லா ஒர்க் ஆகும் ப்ரோ அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியல இந்த லெவலுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ஓகே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தானே ஒரு 2GB ரேம் ஃபோனில் ஒர்க் ஆகுறது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு பிஜிஎம் அப்படிங்கிற மாதிரி கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் எம்பி தான் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆனால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாகவே ஏறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நெட்ஒர்க் இஷ்யூவாக என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறிடுச்சு மேபி நெட்ஒர்க் ரீசனாக இருக்கலாம் இல்லாட்டி ஃபோன் ரீசனாக கூட இருக்கலாம் கேமை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு மேட்ச் மேக்கிங் பண்ணி கேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆனும் ஆனால் என்ன பக் அப்படின்னே தெரியல கைஸ் ஒரு கிரகம் பக் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துருச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்வைன்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான் பேராஷூட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடியே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர ஒரு இடத்துல
இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்கவே மாட்டேங்கிறான். என்ன பக் அப்படின்னே தெரியல, சக்திமான் பக்கா இல்லாட்டி இந்த அவெஞ்சர்ஸில் வர அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்களா, டிசியில் வர ஃப்ளாஷோட பக் அப்படின்னு தெரியல. அந்த ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர எங்கேயும் பார்த்து நிற்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கேமை விட்டு வெளியே வந்துட்டு ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேம் கேட்டேன். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேமை ஏற்றி ஒரு கேமராமேனை வச்சு அதை வீடியோ எடுத்து அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகளை பண்ணால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சே வந்துட்டு பக்காக போச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணணும். அப்போ வந்துட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வைக்க முடியல, அந்த செட் கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த மொபைலுக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்துச்சுன்னா அல்ட்ராவில் வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வைக்கவே முடியல. சரி சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா கேமை வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு, ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா சில பல இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே லேக் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிவிட்டேன் இந்த ஃபோனுக்கு வந்துட்டு ஸ்மூத் கிராஃபிக்ஸ் தான் கரெக்டாக போல, நம்ம அதுக்கு மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஃபோனோட சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஃபோனோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் ஃபோன் வந்துட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்மூத்தில் வச்சு விளாண்டேன். ஸ்மூத்தில் வச்சு விளாடும் போது கேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு. ஸோ நான் இந்த ரெண்டு கேமையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2GB ரேம் ஃபோனில் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரெண்டு கேமையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ரெண்டு கேமில் இது நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை பற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோனில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது, ஐ மீன் ஸ்டோரேஜ் சுத்தமாக கிடையாது, மீன்ஸ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 10GBக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு இதில் இடம் இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஃபோனில் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஒரு கேமை தவிர, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெலிட் ஆயிருந்துச்சுனால 10GBக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஸ்பேஸ் கிளியராக இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நல்லா ஓரளவு ரொம்ப நல்ல கண்டிஷன் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால இந்த ரெண்டு கேமையும் பார்த்தீங்கன்னா என்னால் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இதுவே வந்துட்டு உங்கள் ஃபோன் வந்துட்டு 2GB ரேமில் நான் விளாண்ட மாதிரியே நல்லா உங்களோட 2GB ரேம் ஃபோன்லையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து நான் வீடியோவாக போடலாம்னு நினச்சேன் கைஸ், ஆனால் அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, நல்ல வீடியோஸே எதுவுமே சுத்தமாக போட முடியல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆயிருச்சு. ஸோ இந்த இப்போவே 1 மந்த்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கும், என்ன வேணால் கேம்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கலாம், கேம் மாறாமல் கூட வந்துருக்கலாம், ஆனால் இப்போ வந்துட்டு கேம் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த உங்களுடைய ஃபோன் வந்துட்டு நார்மலான 2GB ரேம் ஃபோன், உங்கள் ஃபோனில் ஸ்பேஸும் இல்லை, அதே ப்ராசஸரும் வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்துட்டு ஃபோனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், இந்த ஃபோன் பண்ண அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஏற்றி வேணால் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சு அப்படின்னா விளாடுங்க. இவ்வளோ ஒர்க் ஆகலை ரொம்பவே லேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேமை வந்துட்டு விளாடாமல் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப லோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளாடுங்க, இல்லாட்டி ஃபோனே பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சரில் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு, இப்போ வந்துட்டு ரெண்டு கேமையும் ஒரு கம்பேர் பண்ணிடலாம், சின்னதாக ஒரு கம்பேர் பண்ணி இது எது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இருக்கக்கூடிய ஃபைனல் கிராஃபிக்ஸ் ஆனால் மேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ணி வரைக்கும் நம்மளால் கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த கடைசி கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2GB ரேம் டிவைஸில் ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கேம் விளாட முடியல, ஆனால் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேகியாக இருந்துச்சு. அப்படி வச்சா ஃபோனுக்குமே ஃபோனுடைய ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நான் அல்ட்ராவில் வச்சு விளாண்டேன் கைஸ், அல்ட்ராவிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே கேம் ஒர்க் ஆச்சு, ஒரு சின்ன சின்ன இடத்துல நல்லா லேக் ஆச்சு, அதே நேரத்தில் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைன் ஆச்சு கம்பேரிட்டிவ்லி. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஒரு 2GB ரேம் ஃபோனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதே நேரத்தில் கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே பஞ்சியாக கலராக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே நம்ம பிஜிஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஜிஎம்ஐ வந்துட்டு ஒரு 2GB ரேம் டிவைஸில் ஒர்க் ஆகிறதே பார்த்தா எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒர்க் ஆச்சு, என்ன கிராஃபிக்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து ஸ்டாண்டர்ட் கைஸ், அதில் வந்துட்டு நான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் கிராஃபிக்ஸை வந்துட்டு எதுவும் யூஸ் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோனோட நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி. ரெண்டு கேமே விளாண்டுட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஃபைனலி நீங்கள் வெயிட் பண்ண அந்த ரிசல்ட்டுக்கு போன நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. தென் த வின்னர் இஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஒரு 2GB ரேம் ஃபோனில் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு ஊருக்கே தெரியும். இதுக்கு நீங்கள் தனியாக வீடியோ வேறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றில் கைஸ் வந்துட்டு நான் நிஜமாகவே எப்படி எப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் கைஸ். இந்த 2GB ரேம் ஃபோனை கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கேமரா மேன் வேலை பார்த்ததாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் தான் பண்ணான். என்னை விட இந்த வீடியோவில் அவன் தான் அதிகமான ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த மாதிரி என்ன ஹெல்ப் வேணாலும் கேள்றா கூச்சப்படாமல் கேளு, நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டடாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்காக தான் கேஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த வீடியோவில் அவனுக்காக நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டவுனில் இருக்குது. ஸோ என்ன வீடியோ போடாலும் வியூஸ் வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு தெளிது அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவேஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.